அம்மா இப்போ பாருங்கள், இங்கே ஒரு லெட்டர் ஒரு சென்டென்ஸ் ஒன்று எழுதியிருக்காங்க. ஓகேவா? நான் போன இதுவில் என்ன சொன்னேன், ஏ டு ஆல்ஃபாபெட்டை எழுதுறத பார்த்தோம். ஓகேவா? போர்டு எக்ஸாமில் இப்படி தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. ரைட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் ஏ சிங்கிள் ஸ்ட்ரோக் வெர்டிக்கல் கேபிட்டல் லெட்டர். எப்படி எழுக்கிறது? சிங்கிள் ஸ்ட்ரோக்கு வெர்டிக்கல் கேபிட்டல் லெட்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஆயிட்டு? 8 mm ஆயிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பூர் லெட்டரிங் ஸ்பாயில் த அப்பியரன்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இதை எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரும்போது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு லைனை ஒன்று போட்டுக்க சொன்னேன் நான் எப்பவுமே. ஓகேவா? லைனை போடுங்க, ரொம்ப டார்க்காக வேணாம், மீடியம் திக்னஸில் போடுங்க. 8 mm எப்படி வைப்பீங்க? இங்கேருந்து 8. ஓகேங்களா? இது என்ன பண்ணுறீங்கன்னா, லைனு கிராஸாக போகாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, 8 mm கொஞ்சம் தள்ளி தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, லைனு கிராஸாக போக வாய்ப்பு இல்லை. மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த லைனில் பேரலெல்லாம் ஸ்கேலை வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன், லைனை போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த லைன் எழுதுறதுக்கு இந்த இது பத்தாது. அதனால் இன்னொரு கீழேயும் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு லைனையும் நான் போடுறேன். ஸ்பேஸ் பத்தாதுன்றதுக்காக என்ன, பெரிய சென்டென்ஸ் வந்து பெருசாக இருக்குல்ல, அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு டைமென்ஷனை மார்க் பண்ணிவிடுங்க. இது எவ்வளோ இருக்குது? டைமென்ஷனை வந்து ஆரோடெல்லாம் டெம்ப்ளேட்டில் இருக்கும் மாரோ, அதை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது 8. லைனுக்கு மேலே தான் டைமென்ஷன் மார்க் பண்ணும். இதை நான் அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, பூர் பி ஓ ஓ ஆர். ஆர் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க, அப்புறம் கொஞ்சம் தள்ளி. ஒரு சென்டென்ஸுக்கு இன்னொரு சென்டென்ஸுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கட்டும். ஆர் அதே மாதிரி ஐஇ ஐ ஒரே ஒரு கோடு தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். என்னு அதுக்கப்புறம் ஜி வந்து இந்த மாதிரி போடணும். ஓகேவா? எழுதிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இடம் விட்டுட்டு ஸ்பாயில் ஐ ஒரே ஒரு கோடு தான். எல்லு எஸ் எஸ் நல்லா ஈவனாக போடுங்கண்ணே. அதுக்கப்புறம் டி போட்டுட்டேன்னா, அதுக்கப்புறம் அடுத்த லெட்டர் அப்பீரியன்ஸ் ஏ பிபி இ ஏன்சி அப்பியரன்ஸ் எழுதிட்டோமா? அதுக்கப்புறம் அண்டு அண்டு. ஓகேவா? அண்டுன்னு எழுதிட்டு இங்கே இடம் பத்ததுனால இங்கே எழுதுறேன் நான். எழுதலாம் இந்த மாதிரி, யுஎஸ்இஎஃப்யுஎல்என்இஎஸ்எஸ் எழுதிட்டு அப்புறம் கொஞ்சம் தள்ளி ஆஃப் ஓஎஃப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இஎன் என்னு கவனமாக போடுங்க. அதே மாதிரி ஜி ஐ என் இ இ ஆர் எஸ். ஓகேவா? இந்த மாதிரி டிட்டோ மார்க் கொடுத்துருந்தேன், டிட்டோ மார்க் போட்டுங்க.
இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், லெட்டர் இங்கே எழுதுவோம். ஓகேங்களா? இதுதான் இது சிங்கிள் ஸ்ட்ரோக்கு வெர்டிக்கல் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகேங்க அம்மா?